ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான வீடியோ தான். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் தேடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் முடித்தாச்சு, நல்லபடியாக பாஸ் பண்ணியாச்சு, நல்ல மார்க் எடுத்தாச்சு. 400க்கு மேலே எடுத்துட்டேன், ஒரு சில பேர் 300 மார்க்குக்கு மேலே எடுத்திருப்பீங்க, 350, 370, ஸோ அந்த மாதிரி எடுத்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த குரூப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அண்ட் எந்த குரூப் எடுத்தால் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஜாபில் செட்டில் ஆகலாம், நல்ல வேலைக்கு போகலாம், ஸோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ சிறந்த குரூப் என்னென்ன இருக்குது 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டு குரூப்ஸு, சிறந்த குரூப் வந்து என்னென்ன குரூப்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். 11th ஸ்டாண்டர்ட் குரூப் செலெக்ஷன் ஐடியா அப்படி அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ 11th ஸ்டாண்டர்டில் வந்து என்னென்ன குரூப்ஸ் இருக்குது, மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த குரூப் வந்து சூஸ் பண்ணுறாங்க, எந்த குரூப் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த குரூப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், ஸோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த என்ன குரூப் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே காமனாக ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். மார்க் நீடட் டு கெட் த டிசைட் குரூப். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ நான் இப்போ வந்து பயோமேக்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து எத்தனை மார்க் எடுத்துருக்கணும், இந்த குரூப் எடுக்கணும் அப்படின்னா இத்தனை மார்க் எடுத்தால் தான் தருவாங்களா, ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஒரு டவுட் இருக்கும். பட் வந்து அது அப்படி கிடையாது. இந்த மார்க்குக்கு இந்த குரூப் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அது வந்து ஸ்கூலை பொறுத்து மாறுபடும். இப்போ ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நல்ல மார்க்காக இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறதில் அவங்க வந்து 450, 470 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா தான் பயோமேக்ஸ் குரூப் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் குரூப் வந்து அந்த மாதிரி மார்க் டிஃப்ரெண்ட் ஆகும். இதே ஒரு சில ஸ்கூலில் வந்து 370 தான் அதிக மார்க்னா அங்கே வந்து 370 மார்க் இருந்தாவே பயோமேக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால வந்து லைக் வந்து மார்க்கு இந்த மார்க் இருந்தால் இத்தனை இந்த கோர்ஸ் தருவாங்க, ஸோ அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அது ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்து மாறுபடும். இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு குரூப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த குரூப் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய் கேட்குறீங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள், நல்லா நான் படிச்சிருவேன், மார்க் இந்த தடவை கம்மியாயிருச்சு, பட் நான் 11th 12th கண்டிப்பாக படிச்சிருவேன், எனக்கு இந்த குரூப் தாங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக தருவாங்க. அப்படி தரலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வேறு குரூப் எடுத்து படிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு அந்த ஸ்கூலை விட்டு பக்கத்தில் வேறு ஏதாவது ஸ்கூல் வந்து ஆல்டர்னேட்டிவாக நல்ல ஸ்கூல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். வேறு ஒரு குரூப் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கூலை மாற்றுறது மோர் தென் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன். ஏன்னா வந்து நீங்கள் படிக்க இப்போ பயோமேக்ஸ் எடுக்க நினைக்கிறீங்க, பட் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மார்க் பத்தலை உங்கள் ஸ்கூலில், மார்க் அந்த குரூப் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த குரூப் எடுக்கிறதுக்கு நீங்கள் டைரெக்டாக வேறு ஸ்கூல் சேஞ்ச் ஆகி அந்த வேறு ஸ்கூலில் வந்து கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி நான் இத்தனை மார்க் எனக்கு பயோமேக்ஸ் கிடைக்குமான்னு. அப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் மாறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து 10th முடித்ததுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100%ல் ஒரு 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்ஸு குரூப்பு. சயின்ஸு குரூப்பை தான் சூஸ் பண்ணுவாங்க. மொத்தம் 2 types ஆஃப் குரூப்ஸ் இருக்குது, ஒன்று சயின்ஸ் வந்து இன்னொன்று ஆர்ட்ஸு. அண்டு ரொம்ப ரேராக தான் வந்து ஒகேஷனல் குரூப் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பார்க்க தேவையில்லை, அதை கடைசியாக பார்க்கலாம். மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது சயின்ஸும் ஆர்ட்ஸும் தான் சூஸ் பண்ணுவாங்க. சயின்ஸ் ரிலேட்டட் குரூப் அப்படி இல்லாட்டி ஆர்ட்ஸ் ரிலேட்டட் குரூப்பு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் ரிலேட்டடான குரூப்பு தான் வந்து ஒரு 60% வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஒரு 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்ட்ஸ் சைடு வந்து போவாங்க. இப்போ இந்த சயின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன குரூப் இருக்குது, அதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும், ஸோ அது படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து என்னென்ன படிக்கலாம், இந்த குரூப் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா காலேஜில் நீங்கள் என்னென்னலாம் படிக்க முடியும், ஸோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சயின்ஸுக்கு பார்க்கலாம், நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸுக்கு பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சயின்ஸை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சயின்ஸு குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த 4 மேஜர் சப்ஜெக்ட். தமிழ் இங்கிலீஷ் வந்து எல்லாருக்குமே காமன், அதை பார்த்துங்க, தமிழ் இங்கிலீஷ் சொல்லலைன்னு நினைக்காதீங்க. மொத்தம் 6 சப்ஜெக்டாக, அதில் தமிழும் இங்கிலீஷும் எல்லாருக்குமே காமனாக வந்துடும். ஆர்ட்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், வொக்கேஷனலாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே தமிழ் இங்கிலீஷ் வந்துடும். ஸோ அதை தவிர்த்து மேஜர் குரூப் வந்து உங்களுக்கு 4 குரூப் என்னென்ன வரும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்ட் உள்ள ஒரு குரூப் இருக்கும், தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ இது எதுக்காகனு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். இது வந்து முழுக்க வந்து ஒரு இன்ஜினியரிங் தான், நான் வந்து மெடிக்கல் சைடே போக மாட்டேன், எனக்கு வந்து மெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து தேவை கிடையாது, நான் மெடிக்கல் சைடு படிக்க மாட்டேன், ஃபார்மசி இல்லை பேராமெடிக்கல் கோர்சஸ் இந்த மாதிரி நான் MBBS டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசைலாம் எனக்கு கிடையாது. ஸோ அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ நீங்கள் வந்து இந்த குரூப் வந்து சூஸ் பண்ணலாம். இதில் வந்து பயாலஜி இருக்காது, பயாலஜி இருந்துச்சு மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால் வந்து லைக் மேத்ஸ் தேவையில்லை, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி
பயாலஜி இருந்தால் தான் உங்களால் வந்து டாக்டர் பேராமெடிக்கல் அந்த மாதிரி போக முடியும். இதில் வந்து உங்களுக்கு வந்து பயாலஜி இருக்காது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே ஒரு நல்ல குரூப்பு. நான் வந்து இன்ஜினியரிங் தான் போக போகிறேன் இல்லை அப்படின்னா, இது இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, மெடிக்கல் கோர்சஸை தவிர இது எல்லாமே உங்களால் போக முடியும். பாருங்கள், பி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களால் இன்ஜினியரிங் கோர்சஸில் எது வேணாலும் எடுக்க முடியும். பிடெக் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோர்சஸ்லாம் எடுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் உங்களால் படிக்க முடியும். எனி பிஎஸ்சி டிகிரி, எனி பிஎஸ்சி டிகிரினா பிஎஸ்சி மேத்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதெல்லாமே உங்களால் வந்து படிக்க முடியும். எக்ஸ்பர்ட் பயாலஜி, அந்த பயாலஜியில் வரும்ல பாட்டனி சுவாலஜி, பிஎஸ்சி பாட்டனியோ பிஎஸ்சி சுவாலஜியோ உங்களால் வந்து பண்ண முடியாது. மற்றபடி எல்லா பிஎஸ்சி கோர்சஸுமே வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட் இந்த குரூப் எடுக்கிறது மூலியமாக. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பாக எல்லா ஸ்கூல்லையும் ஃபஸ்ட் பெரும்பாலும் வச்சுருப்பாங்க. அண்டு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது என்ன இருக்கும்னா, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இருக்காது. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் பயாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இது வந்து ஒரு அந்த ஃபஸ்ட்டு பார்த்த குரூப்போட இதுக்கு ஒரு ஆடட் ஒன் அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே இதில் பண்ணலாம். பட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களால் இதில் எக்ஸ்ட்ரா வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் போன்ற மெடிக்கல் கோர்சஸ் பண்ண முடியும். பேராமெடிக்கல், ஃபார்மசி, இந்த மாதிரி மெடிக்கல் கோர்சஸும் வந்து உங்களால் படிக்கும். மெடிக்கல் ரிலேட்டடாகவும் உங்களால் வந்து போக முடியும் ஃப்யூச்சரில். ஸோ அதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இதில் உள்ளது. மற்றபடி எல்லாமே வந்து சேம் அதே தான். அது அங்கேயும் இன்ஜினியரிங், ஸோ இங்கேயுமே நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்க முடியும் அண்ட் டெக்னாலஜியும் படிக்க முடியும். பட் என்னென்னா, உங்களால் வந்து எக்ஸ்ட்ரா பயாலஜி அந்த பாட்டனி சுவாலஜி படிக்கலாம். அண்டு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் போன்ற அந்த டிகிரி கோர்சஸும் வந்து உங்களால் வந்து ப்ரிஃபர் பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பயாலஜி இல்லாத காரணத்தினால உங்களால் வந்து லைக் அந்த பாட்டனி சுவாலஜி படிக்க முடியாது. அண்ட் ஒன் அதர் திங், அந்த மெடிக்கல் கோர்சஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ் இதெல்லாம் பண்ண முடியாது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து பயாலஜி இருக்கிற காரணத்துக்காக உங்களால் வந்து மெடிக்கல் கோர்ஸும் பண்ண முடியும், எம்பிபிஎஸ் பண்ண முடியும், பிடிஎஸ் டென்டல் சர்ஜரி பண்ண முடியும், அண்ட் ஃபார்மசி ரிலேட்டட் கோர்சஸ் போக முடியும், அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸும் போக முடியும். அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அது போகலாம், எப்பவும் போகலாம். அப்புறம் பிஎஸ்சி டிகிரி, அங்கே வந்து என்ன எக்ஸ்பர்ட் சயின் பயாலஜி சொல்லியிருந்தோமா, இங்கே வந்து பயாலஜியும் உங்களால் பண்ண முடியும். பிஎஸ்சி மேத்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி சுவாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும். ஈவன் உங்கள் ஆர்ட்ஸ் சைடு போகணும், நான் தமிழ் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னா பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷு, லைக் அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னாலும் உங்களால் வந்து அதுவுமே சூஸ் பண்ண முடியும். ஆர்ட்ஸில் உள்ள எல்லாத்தையுமே உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே அங்கே ஆர்ட்ஸ் சூஸ் பண்ண முடியாதா ஃபஸ்ட்டு குரூப்பில் அப்படின்னா, அங்கேயும் சூஸ் பண்ணலாம் நான் சொல்லலை, ஓகேங்களா? பட் அந்த ஃபஸ்ட்டு குரூப்புக்கும் ரெண்டாவது குரூப்புக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, இங்கே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பீங்க, இங்கே பயாலஜி படிப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, உங்களால் வந்து அந்த மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் எதுவும் போக முடியாது. பட் இங்கே வந்து நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் போகலாம், அண்ட் ஈவன் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் கூட இங்கே வந்து போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து டிஃப்ரெண்ட். அடுத்தது தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா, சயின்ஸ்லேயே மூணாவதாக ஒரு முக்கியமான குரூப்பு. இங்கே நீங்கள் என்னென்ன படிப்பீங்க அப்படின்னா, தமிழ் இங்கிலீஷ் படிப்பீங்க, அதர் ஃபோர் மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கல. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்போவும் போல தான் ஆஸ் யூஷுவல் படிப்பீங்க. எக்ஸ்ட்ரா வந்து அங்கே இப்போ அங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பீங்க, அண்ட் இன்னொன்று பயாலஜி படிப்பீங்க. பட் இங்கே அப்படி கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது, பயாலஜி படிப்பீங்க. பட் அதே எப்படின்னா, அங்கே வந்து ஒரே பயாலஜிங்கிற சப்ஜெக்டில் ரெண்டு பார்ட் இருக்கும், பயோ பாட்னி, பயோ சுவாலஜின்னு. பட் இங்கே சப்ஜெக்டே வந்து ரெண்டாக இருக்கும், பயோ பாட்டனின்னு ஒரு சப்ஜெக்ட்டும் சுவாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட்டும் இருக்கும். அப்போ இங்கே நீங்கள் படிக்க போகிற நாலு சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி, இந்த நாலு சப்ஜெக்ட் வந்து படிப்பீங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா பியூர் சயின்ஸ் குரூப், இது வந்து பியூர் சயின்ஸ் குரூப். ஸோ இது முழுக்க முழுக்க எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக தான் போக போகிறேன். அக்ரிகல்ச்சர், மெடிக்கல் மெடிக்கலு, பேராமெடிக்கல், ஃபார்மசி, ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் சைடு தான் போக போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து யூ வில் சூஸ் திஸ், நீங்கள் வந்து இந்த குரூப் வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்டு மொரோவர் வந்து நீங்கள் வந்து என்ன தான் மெடிக்கல் படிக்காது, இது படித்தா ஓகே, பியூர் சயின்ஸ் படித்து நீங்கள் மெடிக்கல் போக முடியும். பட் இட்ஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் யூ. இது வந்து யார் எடுப்பாங்க அப்படிங்கன்னா, நான் மெடிக்கல் சைடு தான் போகிறேன், ஆனால் எனக்கு மேக்ஸ் மட்டும் வரவே வராது, எனக்கு மேக்ஸே பிடிக்காது அப்படிங்கிறவங்க தான் இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் அதர்வைஸ் வந்து நான் வந்து டாக்டர் படிக்கணும், எனக்கு வந்து ஆனால் மேக்ஸிமம் வந்து இருந்தால் பிரச்சனை கிடையாது அப்படின்னா, யூ வில் கன்சிடர் த பயாலஜி வித் மேத்தமேட்டிக்ஸ் குரூப், அந்த செகண்ட் குரூப் சொன்னேன்ல. ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா வந்து நீங்கள் அது டாக்டர் படிக்கலாம், இங்கேயுமே டாக்டர் படிக்கலாம். பட் என்னென்னா, நீங்கள் நீட் எழுதணும் அப்படின்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வேணும், மேத்தமெட்டிக்ஸ் வந்து தேவை கிடையாது. அதனால தான் பியூர் சயின்ஸ் இருந்தாவே போதும், ஏன்னா பியூர் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, அண்ட் பயாலஜி பாட்னி சுவாலஜி படிச்சிருக்கனால உங்களால் வந்து நீட் எழுத முடியும். பட் என்னென்னா இருந்தாலும் ஃபிசிக்ஸ் நீங்கள் வந்து நீட்டில் வந்து ஃபிசிக்ஸ் கிளியர் பண்ணணும்
அப்படின்னா ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம்னா ஃபிசிக்ஸில் வந்து அந்த டெரிவேஷன்ஸ்லாம் வரும். டெரிவேஷன்ஸ் எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் ஃபிசிக்ஸ் டெரிவேஷன் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து செகண்ட் குரூப் அந்த மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி இருக்கா, ஸோ அந்த குரூப் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறது டாக்டருக்கு இன்னும் கொஞ்சம் சிறந்ததாக இருக்கும். இல்லை எனக்கு மேக்ஸு சுத்தர வராது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இந்த பியூர் சயின்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். அது உங்கள் முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம். அதர்வைஸ் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து எல்லா பிஎஸ் எம்பிபிஎஸ்ஸும் பண்ண முடியும், பிடிஎஸ் பண்ண முடியும், ஃபார்மசி பேராமெடிக்கல் கோர்சஸ் பண்ண முடியும், அண்ட் பிஎஸ்சி டிகிரி எல்லாமே வந்து உங்களால் பண்ண முடியும். எக்ஸ்பர்ட் மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், ஏன்னா மேக்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம், அதனால் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்து உங்களால் காலேஜில் பண்ண முடியாது. அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து இங்கே படிச்சிருக்கீங்க பட் ஸ்டில் நீங்கள் உங்களால் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து பண்ண முடியாது, பிகாஸ் பிஎஸ்சி ஃபிசிக்ஸுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால் மேத்ஸையும் ஃபிசிக்ஸையும் தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா சயின்ஸு பிஎஸ்சி கோர்சஸுமே வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, தமிழ் இங்கிலீஷ் பண்ணலாமா அப்படின்னா ஓகே தமிழ் இங்கிலீஷ் கூட பண்ணலாம், பிஏ தமிழ் இங்கிலீஷ். அடுத்து ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வரும், இப்போ சயின்ஸ் குரூப் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸ் குரூப். இந்த ஆர்ட்ஸ் குரூப்பு எனக்கு சயின்ஸே வேணாம், எனக்கு ஃபிசிக்ஸும் பிடிக்காது, கெமிஸ்ட்ரியும் பிடிக்காது, மேத்ஸும் பிடிக்காது. ஏன்னா டென்த்தில் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸும் மேத்ஸும் தான் சப்ஜெக்ட் பிடிக்காத சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கையில் நான் அதை விட இப்படி பிரித்து தனித்தனியாலாம் என்னால் படிக்க முடியாது, நான் ஆர்ட்ஸுக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்க ஸோ ஆர்ட்ஸ் குரூப் வந்து சூஸ் பண்ணலாம். பட் ஆர்ட்ஸ் வந்து சயின்ஸோட அது ஒன்றும் சலச்சதெல்லாம் கிடையாது, ஆர்ட்ஸ்லேயுமே நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறையா குரூப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்ட்ஸ்லேயுமே காமனாக ஒரு மூணு டைப் ஆஃப் குரூப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் எப்பவும் போல் படிப்பீங்க, மற்ற நாலு மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கல எக்கனாமிக்ஸ் படிப்பீங்க, காமர்ஸ் படிப்பீங்க, அக்கௌண்டன்சி படிப்பீங்க, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிப்பீங்க. எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸோ இந்த நாலு சப்ஜெக்ட் வந்து படிப்பீங்க. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காமர்ஸ் வித்து பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த குரூப் நேம் வந்து. ஸோ காமர்ஸ் வித்து பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், ஸோ இந்த குரூப் நீங்கள் படிக்கிறது மூலமா காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் சேரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஏ அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்லாம் சேர முடியாது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தேவையில்லைனாலே நீங்கள் ஆர்ட்ஸ் வந்துருக்கீங்க, ஸோ அதை விட்டுருங்க. பிஏ கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் ஆல் சப்ஜெக்ட், ஆர்ட்ஸில் உள்ள எல்லா சப்ஜெக்டும் பிஏ தமிழ் படிக்கலாம், பிஏ இங்கிலீஷ் படிக்கலாம், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இருக்குது. அப்புறம் பிபிஏ படிக்கலாம், உங்களால் வந்து பிபிஏ படிக்க முடியும், பிஎஃப்ஏ படிக்க முடியும், பிகாம் காமர்ஸு பேச் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் உங்களால் வந்து படிக்க முடியும். அடுத்து பிகாம்லேயே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்க முடியும். அடுத்து பிஏ ப்ளஸ் எல்எல்பி, பிஏ படிச்சுட்டு உங்களால் வந்து எல்எல்பி பண்ண முடியும், எல்எல்பி மீன்ஸ் லாயர், அது படிக்கலாம். அடுத்து பிஎல்லும் பண்ணலாம், பிஎல்லும் லாயர் தான், ஸோ அதுவும் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இது போக சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்ஸும் உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த குரூப் எடுத்திங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களால் பண்ண முடியும். அடுத்து செகண்ட் டைப் ஆஃப் ஆர்ட்ஸ் குரூப் என்ன அப்படின்னு கேட்டிங்கனா சேம் எக்கனாமிக்ஸ் இருக்கும், காமர்ஸ் இருக்கும், அக்கௌண்டன்சி இருக்கும், பட் அங்கே நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிப்பீங்க, இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பீங்க. ஸோ அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட். சேம் இங்கேயும் வந்து ஆர்ட்ஸில் உள்ள எல்லாமே படிக்கலாம், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்ட்ரி, ஸோ இது எல்லாமே படிக்கலாம். அடுத்து பிஎஃப்ஏ பிபிஏ படிக்கலாம், பிகாம் படிக்கலாம், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இங்கேயும் உங்களால் பண்ண முடியும். அடுத்து பிஏ ப்ளஸ் எல்எல்பி பண்ண முடியும். அடுத்து பிஎல் பிஎல்லும் பண்ண முடியும், நான் இங்கே கொடுக்காம விட்டுட்டேன், பிஎல் பண்ண முடியும். அடுத்து சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட், உங்களால் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸும் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பண்ணலாம். பட் என்னுடைய பெஸ்ட் சாய்ஸ் வந்து நீங்கள் பிஏ இந்த எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுக்கு எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பட் மேத்ஸ் எனக்கு சுத்தர வராது அப்படின்னு நினைக்கிறவங்க யூ வில் கன்சிடர் திஸ் டைப் செகண்ட் டைப் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள சூஸ் பண்ணலாம். பட் எனக்கு மேத்ஸ் வந்து படிக்க முடியும் அவங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் ஹோப் இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஃபஸ்ட் குரூப்பை கன்சிடர் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பை. ஸோ அது உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து செகண்ட் தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா இது இட்ஸ் பியூர்லி எப்படி பியூர் சயின்ஸ் அங்கே இருந்துச்சுல அந்த மாதிரி இது ஒரு பியூராக ஆர்ட்ஸ் மட்டுமே உள்ளது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த சயின்ஸே வராது, கம்ப்யூட்டர் சயின்ஸும் கிடையாது, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸும், மேத்ஸ் இஸ் ஆல்சோ இன் சயின்ஸ், அந்த அதுவுமே உங்களுக்கு இதில் வந்து வராது. இதில் எக்கனாமிக்ஸ் படிப்பீங்க, காமர்ஸ் படிப்பீங்க, அக்கௌண்ட் படிப்பீங்க, அண்ட் நாலாவது மேஜர் கோர்ஸ் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி தான் படிப்பீங்க. இங்கே வந்து சயின்ஸுங்கிற பேச்சே இடம் கிடையாது, ஃபுல்லாக ஆர்ட்ஸ் தான், ஆர்ட்ஸ் மட்டும்தான் படிக்க போகிறீங்க, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி அண்டு ஹிஸ்ட்ரி. பட் அந்த அக்கௌண்டன்சி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்டன்சினால் வந்து அது பியூர்லி தியரின்னு நினைக்காதீங்க, அக்கௌண்டன்சி ஃபுல்லாகவே அது மேத்தமெட்டிக்ஸ் ரிலவெண்டாக தான் வரும். அது அக்கௌண்டன்சிங்கிறது வந்து மேக்ஸை விட ஈவன் கொஞ்சம் ஒரு டஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் டு ஏபிள் தட், உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் சூஸ் த குரூப். ஓகேங்களா,
நான் அதை வந்து சொல்லிடுறேன். ஏன்னா அக்கௌண்ட் என்ன சார் இது ஃபுல்லாக ஆர்ட்ஸ் நீங்கள் சயின்ஸே வராதுன்னு சொன்னீங்க, பட் அக்கௌண்டன்ஸில் எல்லாம் கணக்காக இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. அக்கௌண்டன்ஸில் வந்து சம்ஸ் தான் வரும் அதிகபட்சம், அதையும் பார்த்துக்கோங்க. இது நீங்கள் படிக்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா பிஏ அந்த ஆர்ட்ஸ் குரூப் எல்லாமே படிக்கலாம், பிஏ தமிழ் இங்கிலீஷ் சொன்ன மாதிரி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிகாம் படிக்கலாம், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஎஃப்ஏ, பிபிஏ, பிஏ, எல்எல்பி, பிஎல் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எல்லாமே இதிலுமே வந்து படிக்க முடியும். ஸோ இது மூணுக்கும் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது, லைட் மைனர் டிஃப்ரெண்ட் தான். ஒன்று பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், ஒன்று கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கும், இன்னொன்று வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும், அவ்வளோதான். அதர்வைஸ் வந்து எல்லாமே உங்களால் வந்து இவர் எலிஜிபிள். இது மூணும் வந்து பெரிய டிஃப்ரெண்ட், அங்கே சயின்ஸ் கோர்ஸில் உள்ள மாதிரி மேஜர் டிஃப்ரெண்ட் ஏற்படுத்தக்கூடியது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்துங்க. இது போக ஒகேஷனல் குரூப் இருக்குது, இல்லை நான் டென்த் ஃபெயில் ஆகிட்டேன், இல்லை நான் டென்த்து பாஸ் ஆகியும் என்னால் வந்து ஸ்கூல் படிக்க விருப்பம் இல்லை லெவன்த்து டுவெல்த்து அப்படின்னா நீங்கள் வந்து ஐடி ஐஐடி அந்த மாதிரி வந்து போகலாம், அது வந்து ஃபெயில் ஆனாலும் படிக்கக்கூடியது. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிப்ளமா கோர்ஸ் அந்த பாலிடெக்னிக்னு சொல்லுவாங்களே, ஸோ அது போகலாம். அது அது படித்து முடிச்சுட்டு நீங்கள் மூணு வருஷம் படிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக இன்ஜினியரிங்கில் செகண்ட் இயர் சேர்ந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய விருப்பம் தான். பட் அந்த பாலிடெக்னிக் கோர்ஸ் இப்போ எடுக்கலாமா வேணாமா, ஐஐடி போகலாமா வேணாமா அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். லெவன்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேஜராக உள்ள குரூப் அண்டு ஐடியாஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக இதில் சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொரு குரூப்பை பற்றியும், பயோ மேக்ஸ்னா என்ன, கம்ப்யூட்டர் மேக்ஸ்னா என்ன, பியூர் சயின்ஸ்னா என்ன, அண்டு காமர்ஸ் குரூப்னா என்ன, ஹிஸ்ட்ரி காமர்ஸ்னா என்ன, அக்கௌண்டன்சி காம் லைக் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்ன, காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் என்ன, எல்லாத்தையும் நான் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ வந்து பார்க்குறேன் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.